அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மார்க்கு 14:54 பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் எதிரிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அங்கே தான் இயேசுவின் சீஷன் என்று நிற்க வேண்டியவன் அங்கு இருக்கிறவன் சொல்றான் மெய்யாகவே இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் எதிராளி சொல்றான் மெய்யாகவே இயேசுவோடு கூட இருந்தேன் இவன் நான் மெய்யாகவே நான் உங்கால் தாங்கிறான் அவர்களோடு கூட சத்துருக்களோடு பொல்லாத கூட்டத்தோடு அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் ஐயா ஆக உலகத்தாரோடு நம்ம அடையாளப்படுத்திக்க கூடாது ஆக என்னன்னா எதுவா இருந்தாலும் சார் நான் ஒரு கிறிஸ்டியன்ங்கிறது தெளிவா இருக்கணும் ஏதோ அரசாங்க சலுகைக்காக நம்ம வந்து சர்டிபிகேட்டை மாத்துறது ஏதோ சில சலுகைக்காக நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு கர்த்தரி பிள்ளைகளை பார்த்து வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்காக நில்லுங்க தைரியமாக நில்லுங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நீங்க கிறிஸ்டியனா கிறிஸ்டியனாவே இருங்க எந்த காலேஜில் படிக்கலாம் கிறிஸ்தவன்னு நீங்க நில்லுங்க உலகத்தாரோட உலகம் அடையாளப்படுத்தாதே நான் ஒரு கிறிஸ்டியன் ஆவிக்குரியன்றதை நிரூபிக்கணும் நீங்க இந்த பின்மாற்றங்கிறது சொல்லிட்டு வராது எச்சரித்து விட்டு வராது பின்மாற்றம் திடீர்னு தான் வரும் நமக்கே தெரியாதது நமக்கே தெரியாம நாம விழுந்து போயிருவோம் கவனமா இருக்கணும் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அந்த மரம் திடீர்னு ஒரு நாள் டமார் விழுந்துருச்சு வேரோட அது விழுறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரல இது விழுன்னு யாருக்குமே தெரியாது கிட்ட போய் பார்த்தா அந்த மரத்தை உள்ள முழுவதும் செல்லரித்து இருக்கிற ஆகவே ஒரு நாள் திடீர்னு விழுந்து விட்டது அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியர்களாகட்டும் விசுவாச மக்களாகட்டும் ஊழியர்கள் விசுவாசியோட விழுகை அவர்கள் விழுகிறவர்களும் தெரியாது அது வரலாம் மரம் நிக்கிற மாதிரிதான் இருப்பாங்க அலங்காரமா இருப்பாங்க ஆனால் திடீரென்று சம்பவிக்கும் ஆகவே தான் சொன்ன விழுகங்கிறது சொல்லிட்டுலாம் வராது எச்சரித்து விட்டு வராது கவனமா இருக்கணும் நீங்க இந்த செல் அரிக்கிறது போல மரத்தை நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் நாள்தோறும் நம்ம வீக் பண்ணிடும் ஒரு நாள் தான் தலைகளா மாறிடும் வாழ்க்கை சில நட்சத்திர கூட்டங்கள் எத்தனையோ ஒளி ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினோம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கான் அந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ஒளியை இழந்து விட்டால் பூமிக்கு தெரிவதற்கு 4 வருஷம் ஆகுமா இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ஒளி இழந்துட்டா நமக்கு பூமிக்கு தெரிவதற்கு 4 வருஷம் ஆகுமா அவ்வளவு தூரத்து இருக்கு அது வரலாம் பார்க்கறது தான் நட்சத்திரம் எரிந்து கொண்டு பிரகாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் விழுந்து போற மனிதனுடைய வாழ்க்கை விழுந்து போனது உடனே தெரியாது என்றைக்கோ அந்தரங்கத்தில் விழுந்திருப்பாங்க என்னைக்கோ மனதளவில் விழுந்திருப்பாங்க ஆனால் ஆராதனை இருக்கும் ஊழியம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நாள் தலைகளாயிருக்கும் வாழ்க்கை ஆகவே தான் சொல்லுகிறேன் விழுகங்கிறது சொல்லிட்டு வராது ரொம்ப கவனமா இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா